கால் புடிச்சுக்கோ, புடிச்சுக்கிட்டியா? இப்போ பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணலாம், பண்ணுவல கால் ரெண்டு பிபி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம குளிக்க போறியா? இரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்ப வெயிட்டா இருக்கு, புடி புடி சீக்கிரம் புடி புடி. நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும்ல, பண்ணனும் நீ பண்ணாதான் சாப்பாடு. உனக்கு மைக்கே தராம ஆச்சு. அண்ணா நீ உடைச்சிட போறவே. ரெடியா? டி ஷர்ட் மேலே கட்டிட்டு போறியா? டி ஷர்ட் உள்ளயா? டி ஷர்ட் மேலே இப்படி பாப்பா இப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு பாப்பா 8-9 மந்த்ல இருக்கு, சோ தலை திரும்பிட்டு இருக்கோம், அதனால இந்த பொசிஷன் தான். சரியா? பாப்பா கீழே வெல்ல பாப்பா Are you ready for the challenge? Yes. இப்போலந்து இதனோட குழந்தை. இதுக்கு மேல நீ வேற ஏதாவது போட்டுக்கறியா? போட்டுக்கினா பேபி மாதிரி ஆக்சுவலா தெரியும். டி-ஷர்ட் இன்னொன்னு தந்துரு. நீ இங்க ஒரு வாட்டர் பண்ணி ஒரு ஸ்ட்ரா தந்த. என்ன டிஷர்ட் வேணும் உனக்கு? நான் வந்துட்டு இப்ப என்னென்ன டாஸ்க் கொடுக்க போறேன்னா கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கேன். யூஸ்வலா நான் காலை எழுந்துச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுவேன்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அது எல்லாமே இப்ப இந்த அப்பா பண்ணணும். வயிறு ரொம்ப கீழக்கா இருக்கு உனக்கு, பையன்தான். வேற மாதிரி இருக்கு. என்னடா என் குழந்தைய விட உன் குழந்தை கொஞ்சம் பெருசா இருக்கு. நீ ஏமாத்தி என்ன பெரிய குழந்தையா வந்துட்ட எனக்கு. பாப்பா வெயிட் அதிகமா பிறந்த நல்லது தானே? சரி, நான் பாத்ர போயிட்டு வரேன். சரி, அது வரைக்கும் இதை பாஸ் பண்ணிக்கலாமா? கட் பண்ணி. இல்ல இல்ல, நான் என்ன பாப்பா கழட்டி வச்சுதான் பாத்ரூம் போறேன். இல்ல இல்ல, அப்படியேதான் போகணும். இப்படி பேண்ட் அவுத்து. நீ எப்படி பாத்ரூம் போற? என்ன அழகுல போறேன்னு பாக்கணுமே. Can you share us your bathroom experience first? குழந்தை வரதுக்கா? என்னடா என்னாச்சு?
நீ பாக்க பிரெக்னன்ட் லேடி மாதிரி இல்ல, சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்க. பெரிய ஐயோ எனக்கு சிரி போறது. ஓகே, ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து என்ன தெரியுமா? பிரெக்னன்சில எனக்கு 8 hours plus இந்த கழுது புடிச்சிருந்தது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் டு உனக்கு என்ன டாஸ்க் தெரியுமா நான் கொடுக்க போறேன்? என்ன டாஸ்க்? நீ பெட் மேல படுத்து எழுந்திருக்கணும். அதாவது ஒன் டே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. சோ நீ வந்துட்டு எனக்கு இது வரைக்கும் எந்த ஹெல்ப்பும் பிரெக்னன்சி லேடி எந்திரிச்சு பண்ணி தான் வைப்பாங்களா, தூக்கிதான் போடுவாங்க. சரிவா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே நீ எனக்கு பண்ணது இல்ல. ஆனா உனக்கு போனா போதும், நான் ஹெல்ப் பண்றேன். என்ன பண்றேன்? உனக்கு நான் பிரெக்னன்சி பில்லோ எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், நீ கம்ஃபர்டபுளா பாரு. ஏந்திரு 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 பொறுமையா. அப்புறம் நீ ஃபாஸ்டா நடக்க கூடாது, சரியா? முடியாது, நடக்க கூடாது இல்ல, முடியாது. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஓகேயா, நீ வந்துட்டு இதுக்குள்ள இப்ப நீ ஏறி போய் படுக்கணும். இதுதான் உன் டாஸ்க். ஏறி வாயா, ஏறி வாயா. இந்த பேண்ட் வேற. இது எதுக்கு தேவையில்லை? இது அதோடதான் நீ படுக்கணும் லூசு. அப்புறமா அந்த பக்கம் திரும்ப என்ன சொன்ன பொறுமையாடி புடிச்சிட்டு எழுந்துரு பிரச்சனை இல்ல. சரி, எழுந்துரு. தூங்கி எழுந்துதோ நான் என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். ஆனா உனக்கு இப்ப சாப்பாடு இல்ல, ஏன்னா நீ முன்னாடியே சாப்பிட்ட. இப்ப பின்னாடி சாப்பிடும். சரி, இப்ப நீ எக்ஸசைஸ் பண்ணனும். தரையில தான் உட்கார்ந்து பண்ணனும். அதோ உருண்டுன்னு இருக்க. இப்படி எல்லாம் இந்த பொசிஷன்ல போவே மாட்டாங்க. மண்டை தொண்டி ஆயிட்டு இருக்க. முதுகு இழுத்து புடிச்சிருக்கு. இப்படி சாப்பிட்டதெல்லாம் தேப்ப வருது. வாக்கிங் போலாமா? நம்ம வீட்டுக்குள்ளேயேதான் வாக்கிங் பண்ண போறோம். இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் கால புடிச்சுக்கோ. புடிச்சுக்கிட்டியா? இப்ப பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ் பண்ண நான் பண்ணுவேல்ல. கால் ரெண்டு பிபி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம சுத்தி முன்னாடிதான் நடக்கணும். லூசு எங்க கால் மடக்க முடியல.